ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் தாங்க. ஸோ மைண்ட் கிராஃப்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மைண்ட் சாஃப்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மைண்ட் சாஃப்ட் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப பக்கம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது, நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ உள்ள எக்கச்சக்கமான லூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து போய் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனில் வந்து வீடியோக்கு போயிடலாம். ஸோ ஓகே டே ஜாக்ஸ்பரா வரியாடா, எக்ஸ்ப்ளோர் பண்ண வரியா? ஸோ வேணா, எனக்கு ஜாக்ஸ்பரா கூட்டிகிட்டு போலாம் தான் இருக்குது. ஸோ பட் ஆனால் வேணா பப்பு குட்டியே சங்கி மங்கிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆக மாட்டானுங்க. வேணா ஜாக்ஸ்பரா கூட்டி நினச்சேன் பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா கீப்பர் மாட்டேங்க எவனா வந்துட்டானா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேணா ஓகேங்களா, இன்றைக்காவது ஒன்று கூட்டிகிட்டு போகலாம் பட் இன்றைக்கி வேணா ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி டார்ச்சஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் முக்கால்வாசி ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குது, மற்ற விஷயம்லாம் வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஆறு மாதம்லாம் போட்டு கிளம்பிடலாம். ஸோ இன்னொரு டோட்டம் கூட எடுத்துக்கலாம், ஒரு டோட்டம் இருக்குது பட் ஆனால் சேஃப்டிக்கு இன்னொரு டோட்டம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. ஏன்னா நிறைய இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது நல்லது தானே. ஸோ ஓகே ஓகே, வேறு ஏதாவது தேவைப்படுமோ சொல்லி தேடுவோம். ஸோ வேறு ஏதாவது வேணுமா ஸோ ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஆர்மர்ஸ் மட்டும் போட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து வேறு ஒரு ஆர்மர் தான் போடலான்றதை பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆர்மர் ஷோக்காக வச்சிருக்கிறோம், சும்மா அப்பப்போ நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ட்ராகன் ஃபைட்டுக்காக வச்சிருக்கோம் பட் இருந்தாலும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அல்லவா. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போதைக்கு இதுவே போட்டு போகலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃபைட் அப்போ பழகும், இதில் என்னடா பழக இருக்குன்னு நினைக்கலாம் பட் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ் ஓகேங்களா. இந்த ஆர்மர் போடும்போது அப்படியே ஒரு ஃபீல் வரும் பார்த்திங்களா. ஸோ அது வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா இது வந்து வேறு லெவலான ஒரு ஆர்மர். சீரியஸ்லி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மர். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டு கிளம்பலாம். ஸோ என்ன மாதிரி நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்து வந்து பாருங்கள் ஓகேவா. ஸோ ஃபைனலி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சுலாம் நினைக்கிறோம், வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்மர்ஸ் போட்டஸ் அப்புறம் வந்து டோட்டம் எடுத்தாச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் தேவைப்படாது. லூட்டு வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் இருக்குதுங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா டார்ச் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ போதும் நினைக்கிறேன், ஒரு ஸ்டாக் டார்ச் போதும். ஆல்ரெடி அங்கே வெளிச்சமாக தான் இருக்கும் லைட்டாக, பட் ஏதாவது இருட்டாகிற இடத்துல மட்டும் வெளிச்சம் வச்சுக்க வேண்டியது ஓகேங்களா. ஆ சரி ஓகே, இப்போதைக்கு வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னு சொல்லி வந்து பார்த்துட்டுருக்கிறேன். ஸோ ஓகே இஸ் வெயிட் பண்ணுங்கள், வந்து கிளம்போது அப்புறம் அப்படி உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன் ஓகேங்களா. வேறு ஏதாவது தேவைப்படுமா பார்த்துட்டு. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எல்லாமே எடுத்துகிட்டேன், எனக்கு தேவையான பொருள் எல்லாமே. ஸோ பக்கா வடி ஆயாச்சு, பெட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அப்படியே கிளம்பிடலாம். ஸோ வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குன்னு சொன்னாலும் அல்லவா, சார் ரொம்ப தூரம் போக தேவையில்ல ஓகே. இதை வந்து தள்ளி விட்டுட்டு இப்போதைக்கு நம்ம வந்து போகலாம். ஸோ சம்திங் இப்போ நம்ம வந்து 670 இருக்குமா? ஸோ 750 நினைக்கிறேன். ஸோ 750 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 70. ஸோ அந்த சம்திங் வந்தாலே நம்ம பார்த்திங்கன்னா டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஃபுல்லாகவே அடியில் இப்போ நான் நிற்கிறேன்ல, எனக்கு இல்லவே பார்த்தீங்கன்னா மைண்ட் சாஃப்ட் போயிட்டு தான் இருக்கும். பட் நான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரலேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். பட் ஸ்ட்ரைட்டாக போகிறது கஷ்டம் தான். ஸோ பரவாயில்ல, எந்த வழியாக போகிறோம் போய் பார்ப்போம் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே டிக் பண்ண ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து 770 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓ இந்த பக்கம் தப்பாக போயிட்டுருக்கேங்க. ஸோ 770 இந்த பக்கமும் 70 போகிற மாதிரி இருக்கும். ஆஹா, எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தண்ணி கடியிலையும் தான் மைண்ட் சாஃப்ட் போயிட்டுருக்குதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கடல் ஃபுல்லாகவே மைண்ட் சாஃப்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்பம், நம்ம மைண்ட் பண்ண நேரத்தில் தண்ணி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன சம்பவங்கள்லாம் ஆகுது அப்படிங்கிறது வந்து பொறுமையை பொறுத்து வந்து பாருங்கள் ஓகேவா. ஸோ ஓகே, ஆஹா, மைண்ட் சாஃப்ட்டோட பிளேஸ் இந்த பக்கம் இருக்கும் போலயே. ஸோ ஓகே, நம்ம வந்து அந்த பக்கம் தேடிட்டு இருந்தால் ஸோ ஓகே இந்த பக்கம் நம்ம போய் பார்க்கல இப்போதைக்கு. ஓகே, ஏறாசா ஓகே, ஐயோ இடிக்குதே மரமே, ஓடிப்போ அந்த பக்கம். ஸோ ஓகே, இதை வந்து வெட்டியாச்சு. ஓகேங்க, பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக நம்ம டிக் பண்ண ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம டிக் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, குச்சாச்சு, அப்படியே வேகமாக போகலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைட்டாக இறங்குறேன், லாவாலேயே இது குதிக்காமல் இருந்தால் சரி. எனக்கு தெரிஞ்சு மைண்ட் சாஃப்ட்டில் இறங்க வேண்டிய ஸ்ட்ரைட்டாக. ஸோ லாவாக்குள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பொறுமையாக பார்த்து இறங்க ஓகேவா. வந்துருச்சுங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு மைண்ட் சாஃப்ட்டில் வந்து இறங்கியாச்சு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மைண்ட் சாஃப்ட்டில் வந்தாச்சு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா மைண்ட் சாஃப்ட் வந்து நிறைய இருக்கும் ஒரு வேர்ல்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அப்டேட்டில் இருக்கிற வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால சூப்பராக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. கூடி சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா 18 அப்டேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இதில் ஏதாவது இருக்கா? ஆஹா, முட்டுச்சந்துங்க, ஏன்டா உள்ளே வந்தாலும் முட்டுச்சந்து தான் கொடுப்பீங்களா? ஏதாவது அருமையான லூட்டு கொடுத்து ஆரம்பிக்கூடாதா? சரி ஓகே, வேறு லூட்டுக்கு தேடுவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த பக்கம் வேறு ஏதாவது இருக்கா? ஸோ என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது. சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து போகலாம். ஸ்டேட்டஸ் வசமாக ஆஃப் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ பாப்பா ஓகேங்களா. ஸோ ஒரு வேலை செட் ஆகலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணலாம் ஓகே. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மைண்ட் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆமாங்க, கீழேயும் பார்த்தீங்கன்னா மைண்ட் சாஃப்ட் கனெக்ட் ஆகுது. ஓ மை காட், ஜோம்பி சர்வர்க்கெல்லாம் வந்து வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஓடல ஓகேங்களா. ஸோ ஓகே, வந்துட்டேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து லைட் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சலாம். வேறு ஏதாவது காசு ஓகே, இதில் ஒரு கீழே இறங்குற வழி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலங்க. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன், கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இங்கே ஏதோ இருக்கா? ஆஹா, முட்டுச்சந்து, சுற்றி சுற்றி முட்டுச்சந்து தான் வச்சிருக்காங்க. ஏன்டா அப்படி படுத்துறீங்க? ஏதோ ஒரு நல்ல இடம் வைக்கிறது இல்லையா? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை உடச்சிட்டு கீழே போயிடலாமா பேசாமல்? ஸோ ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற அதே வழி தான் நினைக்கிறேன். பேசாமல் கீழே குதிப்போமா? ஸோ வேணாம், இருங்க, நான் வந்து மேலே வேறு ஏதாவது அந்த பக்கம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே குதிப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த பக்கம் ஆஹா, இதுவும் முட்டுச்சந்துன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆமாம் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ கீழே குஸ் ஆகணும். ஸோ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இல்லை. சரி ஓகே, சுகைஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து சேலஸ்மெண்ட் ஆஃப் பண்ண தரேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ஸோ கைஸ் இப்போ தான் கைஸ் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் பற்றி எப்படின்னா வீடு கட்டும் போது அங்கே அப்படி இது நல்லா இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஓகே எனக்கு வந்து நார்மலாக இருக்கிறத ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஓகே இங்கே ஒரு பெட்டி இருக்குதுங்க. ஸோ இதை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் வழி போதா. ஓகே இங்கே ஒரு வழி போகுது. ஸோ ஓகே இந்த பெட்டியை பார்த்தீங்க இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நினைக்கிறேன். ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓகே எங்க க்ளோபெரிஸ் இருக்குங்க வேற மாதிரி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து க்ளோபெரிஸ் கிடச்சிச்சு. முக்கால்வாசி இந்த மைண்ட் செட் பண்ணுறது காரணமே க்ளோபெரிஸ் தான். இந்த க்ளோபெரிஸ் வச்சு நிறைய டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா நம்மள வீட்டுக்கு வந்து பண்ணலாம் சமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஃபைனலி எனக்கு வந்து க்ளோபெரிஸ் கிடச்சிருக்குது. இதை வந்து லைட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து செடி மாதிரி இருக்கும். ஸோ மேலே மட்டும் தான் வைக்க முடியும், கீழே வைக்க முடியாது ஓகேங்களா. பெரிஸ் மாதிரி கீழே வைக்க முடியாது, பட் சாப்பிட்லாம் இதை. ஸோ நல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறோம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து வேறு வழியும் தேட ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா 25K ஃபேமிலி வந்து ரீச் பண்ண வைக்கீங்களா. 25K ஃபேமிலிக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட் லைவ் இருக்குது. மேபி இன்றைக்கி ரீச் பண்ணிட்டு அப்படின்னா இன்றைக்கி நைட்டு கூட நான் வந்து லைவ் வந்துருவேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகேவா. ஸோ ஓகே ஆஹா வழியே இல்லையே எல்லா பக்கம் முடிச்சிருந்தாலும் இருக்குது. சரி ஓகே ஏதோ பெரிய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதே வழியே நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம். பட் எனக்கு வந்து பெருசாக கிடைக்க மாட்டேங்குது அதான் பார்த்தீங்கன்னா கடுப்பு. ஸோ ஓகே இந்த பக்கம் இது போய் பார்ப்போமா. ஓகே அந்த பக்கம் போயிட்டு நினைக்கிறேன் வெளிச்சமாக இருக்குது. ஸோ ஓகே இங்கே நம்ம போதுங்க இறங்குது. ஸோ ஓகே ஆஹா ரெண்டு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது நினைக்கிறேன். ஸோ ஓகே இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த மாதிரி தாங்க சுற்றி சுற்றுவானுங்க கடுப்பு. ஆஹா இங்கே ஒரு வழி கீழே போகுது. ஓகே ஃபைனலாக வந்து கீழே போகிற வழி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஓகேங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மேலே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போக ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இங்கே எதுவும் வழி ஆக முடிச்சிருந்து. ஆஹா என்னங்க இது இடம்? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், இது என்னங்க இடம்? இவங்களே பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஹா இது என்ன ஸ்பேமர்? ஓ மை காட், ஸோ லைட் வச்சு நான். ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து ஸ்பைடர் ஸ்பேமர் நினைக்கிறேன். இது வந்து கேவ் ஸ்பைடர் ஓகேங்களா. இது கடிச்சு நம்மளுக்கு வந்து பாய்சன் அதிகமாகவும் நினைக்கிறேன். ஸோ நல்ல வேலை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா லைட் வச்சனால பார்த்தீங்கன்னா அது ஸ்பேம் ஆகவே இல்லை. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஃபுல்லாக வச்சுட்டலாம். மேலேயும் ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா பக்காவே ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் லைட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெளியே வர முடியாது. ஸோ ஓகே கேவ் ஸ்பைடர் ஸ்பேமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. மேபி ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ண முடிஞ்சால் ஃபார்ம் பண்ணி விட்லாம். அதனால் உடைக்க வேணாம் ஓகேங்களா. ஸோ உடைக்காம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பட் இந்த பிளேஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. மேலே விட்டுருங்க, கீழே பாருங்களேன். கடந்த டேட் டேட் மட்டும் போட்டுச்சு. சும்மா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஓகே அது என்னென்னு தெரியல விட்டலாம் ஓகேங்களா. ஆச்சு ஓகே வேறு ஏதாவது இருக்கா? ஸோ ஓகே அயன் தான் திஸ்தி இருக்குது. பட் நம்மகிட்ட அயனே ஆல்ரெடி அயன் ஃபேமே இருக்குது, அதனால வேணாம் அயன் ஓகேங்களா. ஆஹா இன்னொரு ஸ்பேம்பருங்க. ஸோ ஓகே வேறு லெவல். ஸோ ஓகே லைட் வச்சு விட்டலாம். ஸோ மேலே உடனே. ஸோ கைஸ் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது ஸ்பேம்பர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேமர் இதில் இருக்குது, கோல்டன் ஆப்பிள். ஓ மை காட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிடி இருக்குது. ஸோ சிடி கோல்டன் ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ வேறு எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆச்சு ஓகே எஸ் சார், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பேமருக்கு இந்த ஸ்பேமருக்கு ரொம்ப தூரம் இல்லை. ஆஹா இங்கே ஒரு வழி கீழே போதுங்க. ஆஹா இதான் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வருது. ஓகே பார்த்தீங்களா படி மாதிரி வந்து வருது. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ ஓகே இந்த பக்கம் என்ன வராது? ஓகே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல நினைக்கிறேன் இந்த பக்கம். ஸோ வேறு ஸ்பேஸாக கூச்சிடலாமா? எனக்கு தெரிஞ்சு கீழே லூட் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் தெரியலையே. ஆனால் கீழேயும் ஒரு வழி போகுது. சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பக்கம் இருக்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கீழே போய் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிரியும். ஸோ ஒரு எறும்பு கூட எப்படி இருக்குமோ ஸோ அதே எக்ஸாக்ட் பாயிண்ட் அதே மாதிரியே தான் கீஸ் இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷயம் அதிகம் ஓகேங்களா. அந்த மைண்ட் சாஃப்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லா குழப்பி விட்டுருவோம். நம்ம வந்து சுற்றினாட்டே சுற்றிட்டு இருப்போம். ஸோ அது கொஞ்சம் உசாராக இல்லை அப்படின்னா அவ்வளோதான் சிக்கிடுவோம் ஓகேங்களா. பட் பரவாயில்ல, நான் டிக் பண்ணி கூட மேலே வந்துடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஃபுல்லாக ஆர்மர் ப்ரொடக்ஷனோட நான் இருக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை நினைக்கிறேன். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து மறு திசி ஒரே இடத்துக்கே வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேமர் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேமர் இருக்குது. ரொம்ப பக்கத்து பக்கத்துலேயே ரெண்டு ஸ்பேமர் இருக்குது. மேபி ஏதாவது ஃபார்ம் பண்ணால் பண்ணலாம். பட் ஸ்பைடர் வச்சு எந்த ஃபார்ம் பண்ணுறது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஜோம்பினா கூட பரவாயில்ல, பக்காவாக பண்ணியிருக்கலாம். பட் நம்மள ஆல்ரெடி ஸ்கெல்டன் ஃபார்ம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை தான். ஸோ இருக்கட்டும், என்றைக்கே தேவைப்படுத்தினா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது அப்படியே சும்மாவே இருக்கட்டும். ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து கீழே போக ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து கீழே போகலாம். ஸோ மேலே வந்து போயிட்டு வந்துட்டு நினைக்கிறேன். போயிட்டு வந்துருந்தேன். ஸோ இங்கே தான் வழி போதுங்க. ஸோ ஓகே ஃபைனலி இந்த பக்கம் ஒரு வழி போகுது. எத்தனைடா முடியல, எனக்கு தெரிஞ்சதில் வந்து எதுவுமே இல்லை நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கீழே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ இதாவது கொடுங்கடா ப்ளீஸ்ரா. ஓகே இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஸோ அந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாமா? ஓகே அங்கே நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னது? ஆஹா இன்னொரு பெட்டி, வேறு லெவல். ஸோ ஓகே ஃபைனல் நம்மளுக்கு வந்து இன்னொரு பெட்டி கிடச்சிருக்குது. அவ்வளோ இந்த பக்கம் வந்து முட்டு சந்து தான். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே லாப்பிஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. ஓகே ஃபைனலாக வந்து வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா. மைண்ட் கார்ட் பார்த்து இன்னும் கிடைக்குது. ஸோ வேறு எதாவது கடைசியில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பக்கம் அப்படி தான் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே மேலே இருக்கா, மேலே கிராவல் அது. ஓகே ஓகே ஓகே. ஆஹா இன்னொரு ஸ்பைடர் ஸ்பேமர் இந்த பக்கம் ஒன்று இருக்குதுங்க. ஸோ ஓகே இதான் பார்த்தீங்கன்னா கேவ் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இது கடிச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாய்சன் மாதிரி ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப வேகமாக ஹெல்த்து கம்மியாக ஓகேங்களா. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டை பஸ்ட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வச்சுட்லாம். ஓகே ஐயோ வைக்க முடியல. ஸோ இதுலேருந்து மேலே குதிச்சு இது மேலே ஒன்று வச்சுட்லாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே அந்த பக்கம் வேறு ஏதாவது இருக்குமா? லூட் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கா? பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஒரு மாதிரி வளையாகவே போயிட்டுருக்குது. ஸோ இருக்குமா இருக்காதா? எனக்கு தெரிஞ்சு உடச்சிட்டு போகலாமா நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஓகே
பெஸ்ட் நம்ம வந்து போக வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது உடச்சு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ வேறு ஏதாவது இந்த பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலாம். ஸோ ஓகே, இது மேலே போகிற வழியா? ஓகே, இந்த பக்கம் வழி போது. ஸோ ஓகே, இதுக்குள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஓகே ஓகே, இந்த பக்கம் வந்து போது. ஸோ ரெண்டு பக்கம் வந்து பிரியுது. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்துருந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போகலாம். ஆஹா, ஜோம்பி பையன் வந்துட்டானே, வந்து வாடா வாடா கணம், வாடா கணம், வாடா கணம், வா வா வந்து போது வா. ஓகே, ஒரு ரெடி பார்த்தீங்கன்னா போட்டுருந்துச்சு. ஸோ ஓகே, ஃபைனலி இந்த பக்கம் வந்து போய் பார்க்கலாம். ஸோ ஓகே, இங்கே ஒரு மைண்ட் கார்ட் இருக்குதுங்க, வேறு லெவலில். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு மைண்ட் கார்ட் கிடச்சிருக்குது. ஆனால் இங்கே ஜோம்பி வேறு வரான். ஸோ ஈவினிங் பார்த்து நான் சல்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆஹா, இன்னும் ஒரு அனேடே போதும். ஏதாவது ஸ்பேமர் இது இருக்கா உள்ளுக்குள்ளே? ஓகே, எனக்கு ஜோம்பி ஸ்பேமர் எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கா? ஆஹா, இங்கே ஒரு ஜோம்பி இருக்காங்க. ஜோம்பி ஸ்பேமர்லாம் இல்லை, இருட்டாக இருக்கனால அவனுக்கு வந்து ஸ்பேமாக எதிர்ட்டுருக்கானுங்க போல. ஸோ ஓகே, ஈவினிங் பார்த்து நான் சல்ட்டாக வந்து முடிச்சு சொல்லியாச்சு. சரி ஓகே, எவனும் இல்லை. ஓகேங்க, ஸோ ஃபைனலி வந்து போய் அந்த மைண்ட் கார்ட் பற்றி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே என்ன லூட் இருக்குன்னு தெரியல. ஸோ ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், உள்ள கல்லுக்குள்ளே போய் இருக்குது. ஸோ பாவுங்க, ஸோ கல்லுக்குள்ளே யாரும் தள்ளி விட்டாங்க போல. சரி ஓகே, உடச்சு உள்ளேங்கன்னு பார்க்கலாம். ஸோ கோல்டு கிடச்சிச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஆப்பிள் கிடச்சிச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபைனலி வேறு எதுவும் கிடச்ச மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ க்ளோபெரிஸ் பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது நம்மள்கிட்ட. ஓகேங்க, க்ளோபெரிஸ் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக சொல்லி செஞ்சு காட்டுறீங்களா என்ன பண்ணணும் சொல்லி. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இருக்கா? ஓகே, இந்த பக்கம் ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறப்ப. ஓகே, இங்கே கீழே ஃபுல்லாக லைட்டை பச்சிட்டேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்டை பச்சாச்சு. ஸோ ஒன்றும் உள்ளே போதா சரினு தெரியல, சொல்லி பார்த்துடலாம். ஆஹா, இல்லை கைஸ், நான் வந்து இதெல்லாம் பார்த்து இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எண்டிங்கு. ஸோ முட்டுச்சிருந்து தான். ஓகேங்களா, நிறைய டைப் இப்படி தான் எண்டிங்கில் போய் முட்டிகிட்டு இருப்பேன். ஸோ வேறு வழி இல்லை. ஓகேங்களா, நான் முட்டுச்சிருந்தா தான் இருக்கும் சுற்றி சுற்றி. ஸோ ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து வேறு பக்கம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இங்கே ஒரு ஸ்பேமர் இருக்குது, அதை நம்ம இப்போ தான் லைட்டை பச்சோம். ஓகே ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்க, நான் வேறு ஏதாவது இடம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது, வேறு இடம் கிடையாது சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னி பண்ணுறேன். ஓகேங்களா, சார், வீடியோ வந்து சுற்றிட்டே ஒரே இடத்து சுற்றிட்டு தான் உங்களுக்கே கடுப்பாகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே, இந்த பக்கம் போகலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு போகலன்னு நினைக்கிறேன், இருட்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே, ஆஹா, ஸ்கெலிட்டன் வந்துட்டான். ஸோ ஓகே, மேலேருந்து குதிக்கிறானே. ஸோ ஓகேங்க, இவனுக்கு ஒரு அடி பார்த்தீங்கன்னா வச்சுட்டுலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே டே டே, எங்கே மேலேருந்து குதிச்சிட்டே இருக்கிறீங்க? அடே, ஸோ ஓகே, ரெண்டு பேத்தையும் பார்த்து நான் சொல்ல முடிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டிச்சு பார்ப்போம், மேலே எங்கேருந்து குதிக்கிறானுங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, இங்கே என்ன நடக்குது? ஸோ ஓகே, ஓ, மேலே இன்னொரு மைண்ட் சாஃப்ட்வேர் இருக்குதுங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம். ஸோ மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஆஹா, இங்கே ஒரு செஸ்ட்டு, வேறு லெவல். ஏன்டா ஸ்கெலிட்டன்ஸ், இப்போ தானே நீங்கள் வாழ்க்கையிலே உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்கிறீங்க. செஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஓகே, என்ன இருக்குது? ஏங்க டைமண்ட்ஸ், ஓ மை காட், வேறு லெவல். ஸோ ரெண்டு டைமண்ட்ஸ் கிடச்சிருக்குது, நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை டைமண்ட்ஸ் கிடைக்கும் மைண்ட் சாஃப்டில் அப்படின்னு சொல்லி. வேறு லெவலாக இருக்குது, சூப்பர் சூப்பர் சூப்பர். சார், ஓகேங்க, நல்லது பண்ணிக்கிறாங்க. ஸ்கில்டன் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மைண்ட் சாஃப்ட் நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பங்கம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். சரி ஓகே, இப்போ நான் வந்து பிளேஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் வந்து அப்படியே கிளம்பல. ஓகேங்களா, ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டு டைமண்ட் கை சும்மா வேறு லெவல் கிடச்சிருக்குது. ஸோ ஓகே, இங்கே என்ன பார்த்து இத்தனை வழி பிரியுது. ஓகே, இது வந்து அந்த பக்கம் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த பக்கம் ஒரு வழி போகுது. ஸோ ஓகே, இங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மேபி மைண்ட்ஸ் ஆஃப் கீழே வரைக்கும் போச்சு அப்படின்னா இன்னும் கூட நம்மளுக்கு வந்து டைமண்ட் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாகவே இருக்கும். ஓகேங்களா, பட் கீழே வரைக்கும் போகுமானேன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஓகே, இங்கே ஸ்பைடர் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து முடிச்சிருந்தெல்லாம் தம்பி போடா. ஓ, ஒரே இடத்துல செத்துட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். ஸோ ஓகே, வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி தெரிய பார்ப்போம். இருக்கா இருக்கா, ஓ, இந்த பக்கம் ஒரு வழி போகுதுப்பா. ஸோ ஓகே, இந்த பக்கமும் ஒரு வழி போகுது. ஸோ நம்ம வந்து போய் பார்க்கலாம். நல்ல வேலை இங்கே கீழே போயிட்டேன்னு கொஞ்சம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதனால் அப்படியே சுற்றி பார்ப்போம். ஸோ எங்கே ஏதாவது கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த பக்கம் எதுப்போ ஏதாவது இருக்கா? ஓகே, முட்டு சந்தாதான் இருக்குது. சுற்றி சுற்றி முட்டு சந்தா வச்சுருக்கீங்களாடா டி, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஸோ ஓகே, நம்ம வந்து போகலாம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இறங்க வேண்டியதா. ஸோ ஓகே, இங்கே ஒரு வழி பார்த்திங்க அப்படின்னா கீழே போகுது பார்த்தீங்கன்னா தெரியும், பட் ஏதாவது இருக்கான்னு வேறு தெரியல. ஸோ எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓகே, ஃபைனலி நம்ம வந்து தாண்டி போகலாம். ஓகேங்களா, ஸோ வேறு ஏதாவது இருக்காடா, ப்ளீஸ் ஏதாவது வழி தாங்கடா. ஸோ கைஸ், வெயிட் பண்ணுங்க, நான் வந்து இன்னொரு வழி ஏதாவது கண்டுபிடிச்சவங்களுக்கு வந்து கன்னி பண்ணுறேன். ஸோ ஓகே, இங்கே ஒரு வழி பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா ஒன்று லைட்டு போய் நான் வந்து வைக்கல, அப்போயே தெரிஞ்சிச்சு இந்த பக்கம் நம்ம ஒன்றும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஓகேங்களா, ஸோ ஓகே, வேறு ஏதாவது இந்த பக்கம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஆஹா, முடிச்சிருந்தா போச்சு. ஸோ ஓகே, இந்த இடம் என்னது? ஓகே, கீழே போகிற வழி நினைக்கிறேன். ஸோ ஆமாங்க, இந்த பக்கம் கீழே போகிற வழி தான். ஸோ ஓகே, நம்ம வந்து சுற்றியே போயிடலாம். ஓகேங்களா, ஸோ கீழே குதிக்கிற நேரம் கிரீப்பர் மாட்டேங்க, இதை வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கத்திட போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து பொறுமையாக மேலே ஏறி ஃபஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஓகே, ஏதாவது இருக்கா, கொஞ்சம் இருக்குதே. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே ஏறிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி இப்போ தேடி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஆஹா, படி போட்டு மறுபடியும் மேலே போகிறாங்களே. ஆஹா, ஜோம்பி மாட்டேன், டே டே டே, அடிக்கார் அடிக்கார், அண்ணன் அடிக்கார், அண்ணன் அடிக்கார், அவ்வளோதான், ஒரே அடி செத்து போயிட்டான் பார்த்தீங்களா. என்ன அடிக்கிறது அவனுக்கு வந்து டேமேஜ் ஆகும். ஓகேங்க ஓகேங்க, நம்மளுக்கு வந்து இன்னொரு இதுக்கு வந்து கிடச்சிருக்கு, இன்னொரு செஸ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வேறு லெவல்ஸ் ஓகே, உள்ளே என்ன இருக்குது? ஓகே, இதில் எனக்கு தெரிஞ்சு நேம் டேக் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்த்தினஸ் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தூக்கி போட்டு எடுத்து வச்சு. ஓகே, அந்த பெயின் தண்டாவில் அப்புறம் வந்து நம்ம மைண்ட் கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். அடி, யாராவன் எங்க க்ரீப்பரு, எங்க வேற லெவல் கைஸ், க்ரீப்பர் வெடிச்சு எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஏங்க, என் ஆர்மர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே பாருங்க, என் ஹெல்த்து பாரு மட்டும் பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. என்னோடய செஸ்ட் பிளேட்டு ஹெல்மெட் கூட அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை, ஓரளவுக்கு ஒரு துளி கம்மியாக இருக்குது. ஏங்க, க்ரீப்பரோட பிளாஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட நான் வந்து போடவே இல்லையே, நான் வந்து ப்ரொடக்ஷன் 4 தான் போட்டிருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்குது. பிளாஸ்ட் ப்ரொடக்ஷன் போட்டால் தானே ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். ஸோ என்னென்ன எனக்கு புரியலையே, ஏங்க க்ரீப்பரை சமாளிச்சிருச்சா என்னோடய ஆர்மர்ஸு, வேறு லெவல் போலீங்க. ஸோ ஓகே,
என்னாலே நம்ப முடியல. ஓகேங்க, ஸோ போக போக பார்க்கல ஓகேங்களா. சரி ஓகே, இந்த பக்கம் ஏதாவது வழி போதா? ஏங்க முட்டுச்சந்தாவே இருக்குதுங்க, இதில் போகிறாம கடுப்பாக இருக்குது. நானும் ஒரு வழி கண்டுபிடிச்சி போகிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லூட்டு கிடைக்குது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு செஸ்ட்டாக இருக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் வைக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ராடுக்கார பசங்க. சரி ஓகே, இன்னும் பக்கம் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ஏதாவது லூட்டு இது கிடச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து கன்னி பண்ணுற ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் மைண்ட் ஷாஃப்ட் நினைக்கிறேன், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். நான் வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பி 29 வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கீழே போனோம் அப்படின்னா டைமண்டே கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேசாமல் நம்ம வந்து டிக் பண்ணிட்டு போயிடல ஓகேங்களா. ஏன்னா மைண்ட் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆயிடுச்சு. நான் கூட 12th ஆக்சஸரிக்கு போகும். ஸோ கீழே வரைக்கும் போய் நம்ம டைமண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் அது வந்து இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம டைமண்ட் எடுக்கிறது உறுதி. டைமண்ட் எடுக்காமல் வந்து வீட்டுக்கு போகிறதா இல்லை. ஏன்னா நான் வந்து டைமண்டை பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஆசை காமிச்சு மோசம் பண்ணக்கூடாது அளவா. ஆல்ரெடி 2 டைமண்ட் கண்ணில் காமிச்சிட்டாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 எடுத்து போனால் அப்படின்னா தான் வீட்டில் மதிப்பாங்க. இல்லை அப்படின்னா ஜாக்ஸ்பரா கூட மதிக்க மாட்டான். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 2-3 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தேடி கண்டுபிடிக்கல ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். மைண்ட் ஷாஃப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. மைண்ட் ஷாஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, முக்காவாசி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மைண்ட் ஷாஃப்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து டிக் பண்ணி போகலாம். ஓகே 15 வந்தாச்சு நினைக்கிறேன், 14 வந்தாச்சு, 13 வந்தாச்சு. சும்மா வேற லெவல். ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக அப்படியே வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. நம்ம பார்த்திங்க அப்படின்னா 25K ஃபேமிலி நோக்கி பறக்கல ஓகேங்களா. ஸோ ஓகே, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா லைவ் வர முடியும். ஸோ மேபி இன்றைக்கில நாளைக்கு பார்த்தீங்கன்னா லைவ் வரலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்தவரைக்கும் இன்னொரு 300 பக்கம் தான் தேவை. மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்றைக்கில நாளைக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் லைவ் வந்து வந்துடுற ஓகேங்களா. ஸோ ஓகே, நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேடிட்டே இருக்கிறேன். ஸோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இல்லை, பட் டைமண்ட் எடுக்காமல் போகிற மாதிரி நான் இல்லை ஓகேங்களா. ரெட் ஸ்டோன் இருக்கீங்க வந்து. ஓகே கோய்ஸ், இங்கே பாருங்கள் ரெட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெடி வச்சோம் அப்படின்னா லைட் எரிய ஆரம்பிச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மேபி லைட்டுக்கு தேவைப்படுச்சோம்னா ரெட் ஸ்டோன் பற்றி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல, நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக் பண்ணிட்டு போகலாம். ஸோ வேகமாக தினேசே ஏதாவது கண்டுபிடிக்காம வீட்டுக்கே போகலாம். ஒரு டைமண்ட் கொடுங்களா ப்ளீஸ், சும்மா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காரா. ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து 2 டைமண்ட் கொடுத்தாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு 2-3 டைமண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து தேடிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே, நான் இன்னும் ஏதோ கேவ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து ஜோம்பி வில்லேஜ் ஒருத்தர் வந்து சாவடிச்சுன்னு தெரியாமல் பரவாயில்ல. ஓகே, இன்னொரு கேவ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்க, கேவுக்கில் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டு கிடச்சிருக்குது. ஸோ வேறு லெவலுக்கு இதுக்காக இந்த மாதிரி வெயிட்டிங்க. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா அடுடே ஏங்க க்ரீப்பருங்க, பட் எனக்கு ஒன்றுமே ஆகலை பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து ஹெல்த் கம்மியாக மாட்டேங்குது. ஸோ கைஸ், அப்போ க்ரீப்பர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சமாளிக்குது. அப்போ இன்னொரு க்ரீப்பர் வந்துச்சு அப்படின்னா தைரியமாக பார்த்து நின்று பார்க்கலாம் ஓகேங்களா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பக்கம் ஒரு க்ரீப்பர் பார்த்தீங்கன்னா அலைஞ்சிட்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம இந்த பக்கம் ஸ்பீ பார்ப்போம். ஆனால் வேறு லெவலுங்க. ஸோ ஆர்மர் வந்து பக்காவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ க்ரீப்பர் வெடிச்சு ஒன்றுமே இல்லவா, வெடி வெடி பார்க்கல, வெடி வெடி பார்த்தீங்களா, ஹாஃப் ஹார்ட் கூட குறைய மாட்டேங்குது. வேறு லெவல் ப்ரொடக்ஷன் கொடுக்குது என்னோட இது. ஓ மை காட், என்னோட ஆர்மர்ஸ் ஓபி லெவல் கைஸ். சீரியஸ்லி என்னோட ஆர்மரோட பவர் என்னால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணவே முடியுது. க்ரீப்பர் வெடிச்சு எனக்கு ஒன்றுமே ஆகலை, அதுமாதிரி ஆர்மர் டேமேஜ் கூட அந்தளவுக்கு ஆகலை ஓகேங்களா. இப்போ நான் 2-3 ஜோம்பிஸ் கில் பண்ண அப்புறம் மறுபடியும் ஆர்மர் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிக்கும், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஓகே, எத்தனை பேர் வராங்களே, டே 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 அண்ணனை கொஞ்சம் ஆள விடுங்களா, ஏங்க கொஜ கொஞ்சம் இருக்காங்க உள்ளுக்குள்ள. க்ரீப்பர் மண்டையவர் வேகமாக ஆச்சு. ஓகே, வெடிங்க வெடிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லடா, அப்படியே வெடிச்சு தொலைங்கிறாஸ். ஓகே, நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடிச்சு அடிச்சு உங்களுக்கு வந்து வெளியூட்டலாம். அந்த க்ரீப்பர் மண்டைங்கள்லாம் நம்மளை வந்து இனிமேல் கண்டுக்கு போகிறது கிடையாது கைஸ். அந்த ஸ்கில் நம்ம அடிச்சு தம்சம் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை போலயே, ஏங்க பங்கமாக இருக்குதுங்க ஆர்மர், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இது வந்து ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த ஜோம்பி உள்ள பார்த்தீங்கன்னா அடிச்சு போடலாம். ஸோ இன்னி விடி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, எனக்கு என்ன ப்ராப்ளமா. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏங்க இது கொஞ்சம் ஹைட்டே இருக்குங்க, பட் இது ஒரு கேவ் தான். ஸோ ஃபைனலில் வந்து கேவுக்குள்ளே வந்தாச்சு. கேவுக்குள்ளே தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தேடி பார்க்கலாம் ஓகேங்களா. நீங்கள் ஏன்டா காமெடி பேசும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, இங்கே லாவாக இருக்குது. ஸோ இங்கே லாவா பக்கத்தில் போய் பார்க்கலாமா, லாவா பக்கத்தில் மேபி டைமண்ட் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே டைமண்ட் இல்லை. ஓகே தம்பி, செத்துப்போ செத்துப்போ. ஓகே, இங்கே வேறு ஏதாவது காசு. ஓகே, இங்கே ஒரு க்ரீப்பர் இருக்கா, நீ வெடி வெடி வெடிக்கண்ணா வெடிக்கண்ணா, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா, வெடிச்சுக்கோ இங்கே பாருங்களேங்க. அவ்வளோதான், எத்தனை க்ரீப்பர் என்ன வந்து வெடிச்சிட்டு இருக்கா, எத்தனை பேர் அடிக்கிறேன். எனக்கு குறைஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு காட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குது, அதனால பார்த்து ரெக்கவர் ஆகலை. இல்லைன்னா அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிருக்கும். பங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எண்டர் டிராகன் ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம வந்து ரெடியாக இருக்கும் கைஸ் ஓகேங்களா. பட் எண்டர் டிராகன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. பார்ப்போம், மேபி 50th எபிசோடு வந்து நான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் 50 பண்ணுறமா இல்லை 60 பண்ணுறமான்னு சொல்லி பார்க்கலாம். பட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா. அது பண்ணிவிட்டு எலக்ட்ரா எடுத்துட்டு பங்கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் எந்த அளவுக்கு இருக்கு போதுன்னு தெரியல. ஸோ பொறுத்து வந்து பாருங்கள் ஓகேவா. ஸோ ஓகே, ஃபைனலி எனக்கு வந்து டைமண்ட்ஸே கிடைக்கிற மாதிரி தெரியலையே. நான் பார்த்தீங்கன்னா பங்கமாக தோண்டிட்டு இருக்கிறேன், பட் கிடைக்க மாட்டேங்குது. லாவா வேறு வந்துச்சு. ஸோ போச்சு, இந்த பக்கம் இதுக்கப்புறம் தேடுறது பார்த்திங்கனா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான். டைமண்ட் இருந்தால் கூட அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேலே வேறு எங்கே போய் தேடி பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ்ரா எனக்கு ஒரு டைமண்டாச்சும் கொடுங்கடா, வந்ததுக்கு ஒரு ஆசைக்கு ஒரு கண்ணில் டைமண்டை காமிச்சு அனுப்பலாம் பரவாயில்ல, அதையும் பண்ண மாட்டேங்கிறானு கடுப்பாக இருக்குது. ஸோ ஓகே, இங்கே பார்த்து ரெட் ஸ்டோன் தான் இருக்குது. ஆள் ஸ்கெல்டன் பண்ணிடுறீங்களா, எத்தனை பேராக வருவீங்க. ஏங்க ஸ்கெல்டன் ஃபார்ம் இருக்குது, இதுக்கான 4 ஸ்கெல்டனுங்க. டேடி போங்கடா கட்டால, ஏன்டா அப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க டைமண்டு
வேற லெவலு. ஏங்க க்ரீப்பர் வெடிச்ச இடத்துலயே இருக்குதுங்க டைமண்டு, நான் பார்க்கவே இல்லை போல. ஓ மை காட். ஸோ ஓகே ஓகே, இவனுக்கு வேற கடுப்பேற்றுறாங்களே, போங்கடா கடா. டே க்ரீப்பர் வேணா வந்துடாதா, நீங்கள் டைமண்ட் இருக்குது நான் அப்புறமா வெடிச்சிக்கிறேன் ஓகேவா. ஐயோ பெட்டை தெரியாமல் வச்சுட்டேன். ஆ சரி ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்தாச்சு. ஸோ ஓகே கைஸ், எனக்கு இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து உயிரே வருது. ஸோ க்ரீப்பர் வெடிச்சு அதே இடத்துலேயே பார்த்து டைமண்ட் வந்துருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் அந்த பக்கம் போயிட்டு சுற்றிட்டே வந்துட்டேன். ஸோ ஃபைனலி 4 டைமண்ட் ஓபி லெவல். ஸோ ஓகே இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது. டைமண்ட் கிடச்சதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி திருப்தியாக வருதுங்க. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பீலாம் வச்சு நம்ம வந்து நம்மளோட இதெல்லாம் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளோட செஸ் பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஆயிருச்சு ஓகேங்களா, ஒரு ப்ராப்ளமே இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு. சரி ஓகே இப்போ டைமண்ட் பக்கத்தில் வந்து தோணப்போனால் டைமண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சு வைக்கிங்களா. வேறு எதுவும் கிடைக்கல அப்படின்னா ரெட் ஸ்டோன் இருக்குது. ஸோ ரெட் ஸ்டோனில் எழுதி வைக்கலாமா சொங்க பாருங்க, எரிய பார்த்தீங்களா ஜாலியாக இருக்குது. சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன். யாரா நீ தம்பி போக்கடா போங்கடா கிட்டால, உங்களால் தான் என்ன எதுவும் பண்ண முடியாது தெரியல. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அவனுக்கு நடிச்சா அவனு தாங்க சாவானுங்க, நான் சாகவே மாட்டேங்க. நான் அடிக்கலாம் கூட அவனுக்கு செத்துருவானுங்க. ஸோ ஏன்னா த்ரோன்ஸ் போட்டிருக்கேன் என்னோட செஸ் பிளேட்டுக்கு. ஸோ அது வந்து சூப்பராக வேலை செய்யுது எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. ஸோ ஆனால் க்ரீப்பரோட அடியெல்லாம் தாங்குது அப்படின்னா வேறு லெவல் தாங்க சார். எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் 4 எனக்கு தெரிஞ்சு பக்கவே யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் 4 அன்பிரேக்கிங் அப்படினு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்குது. ஓகே டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இல்லையடி, ப்ளீஸ்ல எனக்கு ஒரு டைமண்ட் தாங்கடா ஓகே. ஆனால் ஆசைப்படலாம் பட் பேராசப்படி ஆப்பராதா அப்படின்னு அவனுக்கு சொல்லி என் கண்ணில் விழுகுது. ஓகே எனக்கு தெரிஞ்சு லாப்பீஸ் ஆச்சிருக்கு சரி ஓகே, அந்த லாப்பீஸ் மட்டுமா சில வந்து எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சுள்ள ஓகேங்களா. வந்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அல்லவா, டைமண்ட் கிடச்சிருச்சு. ஸோ போதும், 6 டைமண்ட் கொடுத்துருக்காங்க நல்லவனுங்க தான். இன்னும் எதிர்பார்த்தேன் பட் பரவாயில்ல, இதுக்கு மேலே எதிர்பார்த்த அப்படின்னு அவனுங்களே ஓடுறா கடல் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த லாப்பீஸ் மட்டுமா சேர்த்து நம்ம வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சுள்ள ஓகேங்களா. அந்த லாவா வஸ்ட் வந்து மூடி விட்டுலாம் தம்பி, லாவா மூடி விடு. ஃபயர் ப்ரொடக்ஷன் மட்டும் நான் வந்து போட்டிருந்தா அப்படின்னா லாவாலே பார்த்தா குளிச்சிருக்கலாங்க. ஃபயர் ப்ரொடக்ஷன் வந்து போடல, ப்ரொடக்ஷனும் போட்டுட்டு ஃபயர் ப்ரொடக்ஷன் போட முடியுமா தெரியல ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம வந்து செஸ் பிளேட்டுக்கு வந்து போடலாம்னு நினைக்கிறேன் இன்னொரு ப்ரொடக்ஷன் வந்து. ஸோ பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு ஃபயர் ப்ரொடக்ஷன் போட முடிச்சுன்னா ஃபயர் ப்ரொடக்ஷன் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஹா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் இருக்கானுங்க. ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி காமெடி பீஸ் வந்து நடுவில் நடுவில் வந்து காமெடி போட்டு போடா ஸ்கெல்டன் மண்டே அந்த கூப்பிடா. சரி ஓகே ஓகே கைஸ் வெயிட் பண்ணி நான் வந்து வேறு ஏதாவது வழி கண்டுபிடிச்சு. ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம வெளியே போக ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். வெளியே போய் நான் உங்களுக்கு வந்து கண்ணி பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ் வந்து வேலைக்காகாமல் தெரியல. ஸோ நான் வந்து சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா முட்டு சந்துக்கு தான் வந்துட்டுருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டை டிக் பண்ணி நம்ம வந்து மேலே பக்கமாக போக ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. வேறு வழி இல்லை. ஆஹா எனக்கு அது டேட் வந்துருச்சு அதுக்குள்ளே, ஓ மை காட். ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்சு பாதை வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ டேட் வந்துருச்சுன்னா பாதை வந்துருக்கணும் அல்லவா. ஸோ ஓகே நம்ம வந்து தோண்டி பார்ப்போம். வெளியே போக முடிஞ்சளவு வெளியே போயிடல ஓகேங்களா. ஸோ ஓகே டிக் பண்ணி டிக் பண்ணு. ஓகே என்னதுங்க இது, ஓ ஓகே ஓகே நான் வந்து கடலுக்கு கடலுக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. ஸோ கடலுக்கு கீழே இருக்கிறேன். ஸோ ஐஸ் பயோமே வந்துட்டு போல. ஸோ என் வீட்டு பக்கத்தில் ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஆரம்பிச்சது. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் டிக் பண்ணி வந்திருக்கேங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய மைண்ட் ஆஃப் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே எங்கள் லைட் இருக்குமே, அங்கே தெரியுதா, அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட்டு. ஸோ ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு போக ஆரம்பிச்சலாம். ஸோ நைட் டைம் வேறு. ஸோ நைட் டைம் சர்வே பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைண்ட் சாஃப்ட்லேயே வந்து சர்வே பண்ணியாச்சு. ஸோ அப்படிங்கும்போது நைட் வந்து ஈஸி தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கெல்டன் மண்டே இருக்கான். அடி வாட வாட அடிச்சுக்கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. முடிஞ்சால் என்ன கொண்டுக்கடா, நான் ஒரே ஒரு அடி தான் இப்போ ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே அடிக்க மாட்டேன், ஒரே அடி ஓகேவா. போயிட்டானே பத்திரமா சீக்கிரம் செத்து போயிரு ஓகேவா. சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சல இங்கே க்ரீப்பர் மண்டே வேறு கடையில் நீ வந்து வெடிச்சு கூட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடிப்பியா விடி வெடி, என்ன எனக்கு நிறைய ஸ்கெல்டன் அடிப்பியா அடிச்சுக்கோடே. வாங்கடா உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தரண்டா, வந்து என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்கடா. ஆனால் உங்களால் என்ன கொல்ல முடியாதா. இங்கே பாருங்க எல்லா சேர்ந்த அடி அடின்னு அடிக்கிறானுங்க. பட் எனக்கு ஹார்ட் பாருங்களேன் அப்படியே இருக்குதா இருக்குது. என் ஆர்மர் தான் பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஓகே நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட வீட்டு பக்கத்தில் வந்து வந்துடலாம். ஸோ போட் பேசாம எடுத்து வந்துருக்கலாமோ. சரி ஓகே ஆனால் பாருங்களேன் ஃபுல்லாக நான் மெயின் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் நான் வந்து அடியில் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிக்கிறேன் நினச்சி பாருங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மைண்ட் சாஃப்ட்டு. மேபி என்னோட சீட்டில் யாராவது ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதில் டைமண்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த இவங்களே பார்த்தீங்கன்னா காமெடி எனக்கு சிரிப்பு சிரிப்பாக இவங்களாம் பார்க்கும்போது. சரி ஓகே அடிச்சு பார்த்தீங்கன்னா ஹெச்பியாக சேர்த்திக்கல ஓகேங்களா. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செஸ் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக ரெக்கவர் ஆக வேண்டியது இருக்கல்லவா. ஸோ அதனால் ஜோம்பிஸ்லாம் அடிச்சு ரெக்கவர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்கெல்டன் ஃபார்ம் இருக்குது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எது காட்டணும் அல்லவா. ஸோ அதுக்காக சொல்லுவார் தம்பிலாம் போங்கடா கடலாம் அக்கடால பக்கடாவில் போ செத்துப்போ செத்துப்போ இதுக்கு மேலே வாங்கடா. ஏங்க ஃபஸ்ட்லாம் நம்ம நான் நினச்சி பாருங்களேன் ஃபஸ்ட் நான் வந்த புதுசில் நைட் டைம் என்ன எவ்வளோலாம் பாடப்படுத்திருப்பானுங்கன்னா இப்போ பாருங்க. ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் சரி நைட் சர்வே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நைட் ஃபுல்லாக வேணாலும் சர்வே பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஃபுல் பவரில் ஆர்மர்ஸ் அப்படி ஆர்மர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி எல்லாமே இருக்குது. போடா வெடிச்சுப்பியா வெடி 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 வெடிச்சுக்கோ. ஏங்க இவங்க அடே அந்த விச்சு, ஏங்க அந்த விச்சு இங்கேருந்து தூக்கி வீசிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே விச்சும் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு இதில் செத்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த க்ரீப்பர் வெடிச்சதில் அந்த விச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே வந்து பாய்சன் பாட்டில் தூக்கி போட்டுருக்குது. காமெடி பீஸுங்களாக இருக்குதுங்க. ஸோ ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணால் பார்த்தீங்களா. ஸோ அந்த பிளேஸுக்கே வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து வீட்டுக்கே வந்துடுங்க சொல்லிங்களா. ஸோ ஓகே
இதுக்கப்புறம் நான் வந்து டைமண்ட்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு அந்த செடியை வச்சு உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓகேவா? ஸோ ஓகே வந்துட்டு என்னப்பா வீட்டு பக்கத்தில் வந்து லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ ஓகே இதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்குள்ள போகலாம் தம்பி என்ன பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஓகே பங்கம் பண்ணியாச்சு நான் ஒன்றும் ஒரு டைம் கூட சாகலை இதுக்கு தெரியா பெட்டெல்லாம் வேறு கொண்டு போயிட்டேன். ஸோ ஓகே இருக்கட்டும் விடுங்க. சரி ஓகே இது கூட நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவே அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒர்க்காக ஆரம்பிக்கும். நம்ம இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது ஓகேங்களா? ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து டைமண்டெல்லாம் தூக்கி நம்ம வந்து உள்ள வச்சிடலாம். ஸோ ஓகே 44 டைமண்ட் இருக்குது, சும்மா வேறு லெவல் தான். ஸோ ஓகே மேபி நம்ம வந்து அடுத்தடுத்த பாட்டில் டைமண்ட் வச்சு தான் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா? ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்ச ஆக்ஸ்லாம் கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு பிக்காக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 டைமண்ட் பிக்காக்ஸ் இருக்குது, 2 டைமண்ட் பிக்காக்ஸ் வந்து ரெடி பண்ணாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பங்கம் பண்ணலாம் கைஸ் ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன ஒன்றுனா ஸோ நான் என்னால் இப்போ நினச்சா கூட என்னால் பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ண முடியும். பட் நான் வந்து எண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி ஓகேங்களா? ஸோ அதிக சீரிஸ் போட்ட ஒரு மைண்ட் கிராஃப்ட் சீரிஸ் போட்ட ஒரு சேனலாக நம்ம சேனலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கெத்துக்காக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பார்ப்போம் கைஸ் இந்த மாதிரி நடக்குது ஓகேவா? நம்மளால் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஓகேங்களா அதிக சீரிஸ் நம்ம தான் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் யார் அதிக சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ 100 சீரிஸில் யாராவது பண்ணியிருப்பாங்களான்னு தெரிஞ்சு தெரியல. இந்த பேண்ட மேரஸ் தம்பி அந்த பக்கம் போடாதீங்களா காமெடி பீஸ்டா? ஸோ ஓகே ஸோ 100 சீரிஸில் யாராவது பண்ணியிருப்பாங்களான்னு தெரிஞ்சு தெரியல ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 64 சம்திங் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கும் மேலே வந்து கண்டிப்பாக பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே வந்து பண்ணிடுவேன். ஸோ பட் இன்னும் அதிகமாக போன ஓகேங்களா? மோஸ்ட்லி யார் அதிக சீரிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நம்ம கிராஸ் ஓவர் பண்ண பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு இந்த பேண்டம் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டு வந்து போட்டலாம். ஸோ இந்த தம்பி பையன் வேறு காமெடி பண்ணிட்டு இருக்கேன், அடிக்க முடியல. ஏங்க இவனே அம்பூச்சி அடிக்க முடியல, எப்படிங்க அங்கே போயிட்டு அந்த என்டர்டேக்கெல்லாம் அம்பூச்சி அடிப்பேன்? ஓ மை காட். ஸோ ஓகே இது குட்டி பீஸ் தான் ஓகே சாப்பிடுச்சுனா ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொண்டுட்டேன். ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சதுக்கப்புறம் போய் நம்ம வந்து அந்த செடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சு காமிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா? ஸோ அந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த க்ளோபெரிஸ் ஓகேங்களா? மேபி நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ள லைட் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வைக்க முடியுமா? ஸோ இங்கெல்லாம் வைக்க முடியல. ஸோ இந்த கல் மேலே வைக்க முடியல, சில ஐட்டம்ஸ் மேலே தான் வைக்க முடியும். ஸோ இது மேலேயும் வைக்க முடியல கடுப்பு. சரி ஓகே ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது மேலே வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வைக்க முடியல. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி தான் செடி வளரும் ஓகேங்களா? ஸோ நம்மளால் கீழே வைக்க முடியாது, பெரிஸ் இருக்க மாதிரி வைக்க முடியாது. தார் சாரா தம்பி தெரிய மறுச்சு போட்டா அண்ணே மன்னிச்சு கூட சரியா ஓட்டானா? ஸோ ஓகேங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்லாம். ஸோ இந்த பக்கம் டெக்ரேஷனாக வைக்கலாம். பட் இதை எடுத்துகிட்டு நினைக்கிறேன் ஏன்னா கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கும். ஸோ செடி வளர்ந்துட்டே இருக்க ஒரு அளவுக்கு பெருசாக அப்படின்னா கண்ணாடியெலாம் மறைச்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குது அல்லவா? ஸோ மேபி யாராவது கேவுக்குள்ளே இது நீங்கள் வந்து வீடு கட்டி வாழ்றீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும், நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ கேவுக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமையாக இருக்கும். சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போன் மீல் வச்சு நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து செட் பண்ணி விட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி போன் மீல் வச்சு நீங்கள் வந்து அடிச்சு விட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி லைட்டை பாய்க்க வைக்கிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுமா ஒரு மாதிரி பெரிஸ் வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதை நைட்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து லைட் எரியவே ஆரம்பிச்சிரும், சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ மேபி யார்கிட்டே இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா? இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேவ்ஸில் கூட இது வந்து கிடைக்குது ஓகேங்களா? நான் ஒன்றும் அப்டேட் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அப்புறம் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா 25K ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோ டபேஸ் ஒரு சூப்பரில் சந்திக்கலாம். பை.